வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு வந்து மாங்காய் இலையில இருக்க பெனிஃபிட்ஸ் தான் இன்னைக்கு வந்து பாக்க போறோம். நிறைய பேருக்கு வந்து மாங்காய் பழத்துல இருக்கிற நன்மைகள் வந்து மாங்காய் இலையில இருக்குன்றது தெரியறது இல்ல. மருத்துவர்கள் நிறைய ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மாவிலையில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு, அது ஏகப்பட்ட நோய்கள் நிவர்த்தி பண்ணும் அப்படின்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுந்து இலை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொழுந்து இலை வந்து நம்ம வந்து காலையிலே வந்து எடுத்துக்கலாம். காலையிலே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இப்ப நம்ம ஒரு குளுக்கோஸ் சாப்பிட்டா இப்ப நமக்கு எங்கேயாவது மலை ஏற்றோம், இந்த மாதிரி ரொம்ப அதிக நேரம் பயணிக்கும் போதோ இல்ல அதிக வேலை செய்யும் போது சீக்கிரம் டயர்ட் ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாமே வந்து இந்த குளுக்கோஸ் கொட்டி சாப்பிடுவோம், இல்ல குளுக்கோஸ் தண்ணியில கலந்து குடிப்பாங்க. ஆனா இந்த இலையில வந்து அந்த குளுக்கோஸ் சத்து வந்து அதிகமா இருக்கு. இப்ப காலையில எழுந்ததும் ரெண்டு லீஃப் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு எனர்ஜியா இருக்கும். பாருங்க குழந்தைங்க சாப்பிடுறாங்க பாருங்க. உனக்கு பிடிக்குமா? நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா? இந்த மாங்கொழுந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயுமே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இது வந்து புதுசா ஸ்கூல் வரும்போது மட்டும்தான் இது வந்து இந்த லீஃப் கிடைக்கும். மற்ற டைம்ல இந்த இலை தான் அவைலபிளா இருக்கும். இந்த அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இலைகளை பயன்படுத்திக்கலாம். இந்த லீஃப் இருந்தா கண்டிப்பா இந்த புது இந்த கொழுந்து இருக்கு பாருங்க, இது கிடைச்சா கண்டிப்பா இதை சாப்பிடுங்க. அப்படி இல்லனா வச்சுக்கோங்க இந்த இலைய நம்ம கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த இலைய எப்படி பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேநீரா எடுத்துக்கலாம். தேநீரா எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சு இந்த இலைய சின்ன சின்னதா இதை வந்து நீங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் அளவு வரும்போது இந்த இலையை எடுத்து போட்டு இல்லைனா ஒரு வடிகட்டி கூட வடிகட்டி நீங்க அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த கொழுந்தியும் இந்த இலையும் எடுத்துக்கிறதால நமக்கு என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். பொதுவாகவே வந்து இந்த சோர்ப்பு சுவை இருக்கிற பொருள்கள் எல்லாத்துலயும் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கும். அதுவும் முக்கியமா இந்த மா இலைகள் வந்து பாத்தீங்கன்னா சோர்ப்பு சுவை அதிகமா இருக்கும். இப்ப இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கு. இப்ப வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேநீர் தினமும் குளிக்கும் போது நிச்சயம் நீங்க வந்து ஒரு மண்டலம் ஒரு 48 நாள் பயன்படுத்திட்டு திரும்பி போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நிச்சயம் சர்க்கரை அளவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிடணும் இல்ல, எல்லாருமே தாராளமா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா கிட்னி பித்தப்பை இந்த கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வராம தடுக்க முடியும். இந்த கிட்னில கல் இருக்கவங்க நிச்சயம் இதை தொடர்ந்து இந்த தேநீர் இந்த மா இலை தேநீரை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அதுல வந்து அந்த கல் கரையறத நீங்க வந்து பாக்கலாம். பித்தப்பையில கல் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த கல் கரையறத வந்து நீங்க பாக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேன்சர் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கு. புற்றுநோய் வராம வந்து இந்த மா இலை தேநீர் நீங்க குடிக்கும் போது இல்ல இந்த மா இலை சாப்பிடும் போது வந்து நிச்சயம் தடுக்கப்படும். இது மட்டும் இல்லாம நம்ம அல்சர் இருக்க வயித்துல குடல் புண்ணு இருக்கவங்க, வயித்துல புண்ணு இருக்கவங்க வந்து இது வந்து தாராளமா எடுத்துக்கலாம். இந்த மாவிலை வந்து இப்பதான் பயன்படுத்துறாங்களா இல்ல இப்பதான் எல்லாத்துக்குமா தெரியாது, முன்னோர்கள் வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்திருக்காங்க. இந்த ஒரு எந்த ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கணும் மாவிலை தோரணம் இல்லாம நீங்க வந்து பார்க்கவே முடியாது. என்ன சம்பந்தமே இல்லாம மாவிலை தோரணம் கட்டுறாங்கன்றது எத்தனை பேர் யார் யோசிச்சுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த மா இலை கட்டுறதால இதுல வந்து ஒரு சக்திகள் இருக்கு. மா இலையில வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. இந்த தேவையில்ல இந்த காற்றுல பரவக்கூடிய நச்சுத்தன்மைகளை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. ஸோ அந்த காற்று கூட்டம் அதிகமா வரும்போது யாருக்கு எந்த நோய் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் மாவிலை தோரணம் வந்து வீடுகளை வந்து எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பிச்சாங்க. மேற்கூறிய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயம் இந்த மா இலையை கரெக்டா பயன்படுத்துங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.